வணக்கம் நேயர்களே, உலக பார்வை நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பது நான் நிவ்யா வேல்ராஜ். ஆப்கானிஸ்தானுக்கு $41 மில்லியன் நிதி உதவி வழங்குவதற்காக சீனா அறிவிச்சிருக்காங்க. ஆப்கானிஸ்தானுக்கான நிதியுதவி தொடர்பான அறிவிப்பை வெளியிட்டிருக்கக்கூடிய சீனாவுக்கான வெளியுறவுத்துறை அமைச்சர் வாங் யீ மற்ற நாடுகளை விட ஆப்கானுக்கு தேவையான நலத்திட்டங்களை செய்வதற்கு அமெரிக்காவுக்கு கூடுதல் பொறுப்பு இருக்கிறதா குறிப்பிட்டிருக்காரு. நிதி உதவியின் ஒரு பகுதியாக ஏற்கனவே 3 மில்லியன் டோஸ் கொரோனா தடுப்பூசியை ஆப்கானிஸ்தானுக்கு அனுப்பியிருக்கிறதாகவும் தெரிவிச்சிருக்குது சீனா. உணவு தானியங்கள், மருந்துகள், குளிர்காலத்திற்கு தேவையான பொருட்களையும் அனுப்பியிருக்கிறதாகவும் சொல்லப்பட்டிருக்கு. அதோடு பயங்கரவாதிகளுடனான தொடர்பை துண்டிக்கணும்னு சொல்லி சீனா வலியுறுத்தியிருக்கு. எந்த சூழ்நிலையிலையும் ஆப்கான் மண்ணில் பயங்கரவாதத்துக்கு இடம் தரக்கூடாதுன்னு சொல்லியும் வலியுறுத்தியிருக்காங்க. பிராந்திய பாதுகாப்பை உறுதி செய்ய ஆப்கானிஸ்தானுடன் எல்லைகளை பகிர்ந்து கொள்ளக்கூடிய பாகிஸ்தான், தஜிகிஸ்தான், ஈரான், துர்மனிஸ்தான் போன்ற நாடுகளின் தகவல்கள் பரிமாற்றங்கள் கொள்ளணும்னு சொல்லியும் வலியுறுத்தியிருக்கு. அதே நேரம் ஆப்கானிஸ்தானில் பெண்களுடைய உரிமைகள் பறிக்கப்படுவதற்கு ஐநா கண்டனம் தெரிவிச்சிருக்கு. இது குறித்து கருத்து தெரிவிக்கும் போது ஐநா ஆப்கான் பிரதிநிதி ஆலிசன் டேவிடியன் என்ன சொல்கிறாருன்னா, பெண்கள் உரிமைகள் குறித்து தாலிபான்கள் இன்னும் உறுதியாக கருத்துக்களை தெரிவிக்காததால் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகரிக்க தொடங்கியிருக்கிறதா தெரிவிச்சிருக்காரு. பெண்கள் மீதான தாக்குதல்கள் அதிகரிச்சிருக்கிறதால மக்களிடையே தாலிபான்கள் குறித்த அச்சம் நிலவுறதாகவும் டெவிரியன் வந்து சொல்லியிருக்காரு. ஆப்கானிஸ்தானுடைய நிலைமை சீரானதுக்கு அப்புறமா ஐநாவுடைய அலுவலகங்கள் செயல்பட தொடங்கும்னு சொல்லியும், முன்னாடி எப்போதும் இல்லாததை விட ஆப்கான் பெண்களுக்கு உதவி தேவைப்படுறதாகவும் டெவிரியன் குறிப்பிட்டிருக்காரு. அதோடு ஆப்கானிஸ்தானில் இருக்கக்கூடிய அமெரிக்காவினுடைய தனியார் விமானங்கள் புறப்பட தாலிபான்கள் அனுமதி வழங்கணும்னு சொல்லியும் அமெரிக்க செயலாளர் ஆண்டனி பிளிங்கன் வலியுறுத்தியிருக்காரு. இதற்கு இடையில பார்த்தோம் ஆப்கானிஸ்தானிலிருந்து தப்பியோடிய முன்னாள் அதிபர் அஷ்ரம் கனி நாட்டு மக்களிடையே வந்து மன்னிப்பு கேட்டிருக்காரு. மக்கள் வந்து ரத்தம் சிந்தறதை தவிர்க்கறதுக்காகவே தான் நான் நாட்டை விட்டு வெளியேறியதாகவும், கோடிக்கணக்கான ரூபாயுடன் தன் நாட்டை விட்டு வெளியேறியதாக எழுந்த குற்றச்சாட்டுக்கும் அவர் மறுப்பு தெரிவிச்சிருக்காரு. தன்னுடைய ஆட்சி காலத்தில் ஊழலுக்கு எதிரான பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டதாகவும் அஷ்ரம் கனி தெரிவிச்சிருக்காரு. இனி ஒரு உலக பார்வை நிகழ்ச்சியில் சந்திப்போம். வணக்கம்.